தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி இன்று நம்ம எல்லாரும் பலமுறை சொல்லக்கூடியத ஒரே வாசகம் என்னது, கடவுள்னு ஒருத்தர் இருந்தான்னா என்னை காப்பாத்தட்டும், அந்த கடவுள் வந்து என் கண்ணு முன்னாடி வந்து இதெல்லாம் செய்யட்டும், எனக்கு இதை அவன் செஞ்சு கொடுக்கட்டும், நான் நம்புறேன், இந்த கடவுள் வந்து எனக்கு இதை பண்ணினா கடவுள் இருக்கான்னு நம்புறேன்பா. இது ஆஸ்திகராக இருக்கிறவர்களுக்கு பல பேர்களுக்கு இந்த வார்த்தைகள் பல தடவை வந்திருக்கும், தினம் தினம் கூட வரலாம். சின்ன சின்ன அல்ப விஷயத்துக்கெல்லாம் கூட கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இதை செய்யட்டும் அப்படின்னு பரதத்துவ நிர்ணயம், அதாவது கடவுள் இருக்காருங்கிறத நிர்ணயம் பண்ணுறதுக்கு அழ்வாராதிகள் ஆச்சாரியர்களுடைய திருமணத்திலே எம்பெருமான் புகுந்து நிலைநிறுத்தியிருக்கான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், தனந்தனம் ஒவ்வொருத்தனுடைய சாமானியனுடைய கண்ணு முன்னாடி பரம்பொருள் தாந்தான் தாந்தான் தாந்தான்னு காட்டிக்கிறதுக்கு நிலநிறுத்துறதுக்கு எம்பெருமான் திருவதாரம் செய்யணும்னா முடியுமா? ஆனால் இந்த சாமானிய மனுஷனே, இந்த மனிதர்களே இன்னொரு விஷயத்தில் வேற மாதிரி இருப்பாள். எப்படின்னா, ஒரு உயர் அதிகாரி அவர் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை அரசு துறையிலையோ பெரிய அதிகாரி பெரிய அமைச்சராக இருப்பார், அவரெல்லாம் ஒரு இடத்துக்கு ஒருத்தர் சொல்லுவார், இந்த இடத்துல ஒரு இதாகலைன்னா அந்த அமைச்சர் வந்து பார்த்தாரா அல்லது இந்த அதிகாரி வந்து பார்த்தாரா அப்படின்னு எளிதாக கேட்க மாட்டோம். அப்போ என்ன சொல்லுவோம், அவர்களெல்லாம் பெரிய இடத்துல உள்ளவர்கள், அவர்கள் அதுக்கு தகுந்த ஆட்களை வச்சு பாப்பா போவா, சாமானிய மனுஷனுக்கா உள்ள அவர்களுக்கு அதிகாரிகளுக்கு அதை கொடுக்குறோமே, இந்த உலகத்தையே படைச்சு காக்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய எம்பெருமானுக்கு இவன் ஒவ்வொருத்தரும் சாமானியம் சொன்னா வந்து நிக்கணுமா? நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைச்சர்கள் அரசு பொறுப்பிலே உள்ளவர்கள் கூட உன்னுடைய ஒவ்வொரு தனி அலுவலகத்தையும் வந்து கவனிக்க முடியுமா? அன்றாட வேலைகளை கவனிக்க முடியுமா? ஆனால் இறைவன் மட்டும் கவனிக்கணும். எப்படி, கோடி கோடியா படைத்தவன், இந்த உலகத்தையே பூமியை படைத்தவன், அண்டங்களை படைத்தவன், உடனே கேட்கணும். இதுதான் நம்ம செய்யக்கூடியதான விஷயம். ஆழ்வாருக்கு வேற விதமா இருக்கு, நமக்கெல்லாம் இப்படி. ஆழ்வாருக்கு எப்படி இருக்குன்னா, பெருமாளே இந்த அல்பமான கேவலமான இந்த நாக்கால இந்த சரீரத்தால உன்னை நினைச்சு நாக்கால உன் பேரை சொல்லிவிட்டேன்பா, உன்னையும் கெடுத்துவிட்டேன்பா அப்படின்னா என்ன, கெட்டவனா அயோக்கியன்னா? இந்த வார்த்தையெல்லாம் ஆழ்வாருக்கு பொருந்தாது, நமக்குத்தான் பொருந்தோம். ஆழ்வார் நம்மை முன்னிலையாக தன்னிலையாக ஏற்றுக்கொண்டு நமக்காக சொல்லக்கூடிய வாசகங்கள், இதை நல்லா மனசு வச்சுக்கணும். உடனே ஆழ்வாரே இப்படித்தான் சொல்லிடக்கூடாது. அவர் ஆழ்வார் சொல்றார், எம்பெருமானே நான் உன்னை நினைச்சேன், ஏன்னா நாக்கும் உடம்பு எல்லாம் நம்ம தப்பான விஷயங்கள் அபத்தமான விஷயங்கள் கெட்டதுகள் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நம்ம உட்காராந்தா கூட இடத்த சுத்தம் பண்ணிட்டு உட்காடுறோம். அப்போ பெருமாள் மனசில் அமரணும்னா கெட்ட எண்ணங்கள் தூய் அந்த இதெல்லாம் போய் சுத்தப்படுத்திட்டு அதில் தானே எம்பெருமான் அமர முடியும். அப்படி இல்லாமல் இந்த கேவலமான நாக்கால வகையால் உன்னை என்னெல்லாமோ நான் பேரை சொல்லி கூப்பிடுறேனே, தப்பு இல்லையா, உன்னையே நான் கெடுத்துட்டேன் அப்படிங்கிறார். சொன்னதும் அவருக்கே இன்னொன்று தோன்றது, அது எப்படி நான் கெடுத்ததா ஆகும், அதுலேயும் நான் வந்து மமகாரம் பிடிச்சிட்டேன், அகம்பாவம் பிடிச்சி சொல்லிட்டேன், என்னப்பா கெடுத்துட்டேன்னு சொன்னது நல்லது தானே, நான் கெட்டவன், நான் உன்னை சொல்றதுனால கெட்டு போயிடுத்து, நான் சொல்றதுனால உன்னுடைய புகழுக்குன்னு சொன்ன அவர் சொல்றது சரிதானே. ஆனா அதுவே தப்பான். எப்படி தப்புன்னா, இப்போ வேதத்தை நித்தியப்படி அனுசரிக்கணும் அனுசந்திக்கணும் அதை படிக்கணும்னு சொல்லக்கூடிய குடியில பிறந்தவர்கள் வேதத்தை நான் கற்கல வேதம் தெரியாதுன்னு சொன்னாலும் தப்பு. ஆனா வேதத்தை கற்கக்கூடிய குடியிலே அல்லது வேதங்கள் அத்தியாவசியம் இல்லை படிக்கணுங்கிறது இல்லை அப்படிங்கிற குடியில பிறந்தவர்கள் எனக்கு வேதம் தெரியாது அப்படி சொன்னாலும் தப்பு. ரெண்டு, எப்படி வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் வேதத்தை தெரிஞ்சுக்காம இருந்தாலும் தப்பு, வேதத்தை தெரியாதவன் படிக்கணுங்கிற அவசியம் இல்லாதவர்கள் வேதம் தெரியாதுன்னு சொன்னாலும் தப்பு. ஏன்னா வேதம் படிக்கணுங்கிறது அவசியமே இல்லாத போது எனக்கு அது தெரியாதுன்னு சொன்னா எனக்கு இல்லை அந்த பாக்கியம் கிடையாது, பாக்கியம் இல்லை அந்த வேதம் படிக்கணும் அத்தியாவசியம் இல்லை எனக்கு, அதை நான் தெரியாதுன்னு சொன்னா இல்லை என்கிட்ட இல்லாதையே நான் வந்து என்கிட்ட இல்லைன்னு சொன்னா எப்படி? அதை மாதிரி ஒன்னு அனுசந்திக்க கூடியதான யோக்கியமே எனக்கு கிடையாது, அதில் நான் உனக்கு எடுத்துட்டேன்னு சொன்னா எப்படி முதல்ல அனுசந்திச்சா தானே உனக்கு எடுக்க முடியும், அதுவே இல்லை அப்படின்னு எப்படி
டீப்பாக யோசனை பண்ணார் பாருங்க ஆழ்வார். நாமெல்லாம் அது இல்லை, அதை நம்ம உனக்கு எடுத்துட்டேன், உன் பேரை சொல்லி உனக்கு ஒரு அந்த புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்தினா ஆமான்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் ஆழ்வார் இப்படி சிந்திக்கிறார். அப்படி எம்பெருமானை நினைத்து சிந்திக்கக்கூடிய பேசக்கூடிய ஆழ்வையரை பார்த்து, ஆழ்வியின்னா வேற யாருமே கிடையாது நம்ம ஆழ்வார் தான், நம்ம ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்குற, ஏன் ஆழ்வியிலே இப்படி நினைக்கிறேன், என்னுடைய மேன்மையான உயர்ந்த குணத்தை மட்டுமே பார்த்துண்டு இப்படி நெகிழ நினைச்சா உண்மையெல்லாம் காக்கணும்னு என் மேன்மை குணத்தை விட்டுட்டு பரமபத இருப்ப விட்டுட்டு இங்கே வந்து கண்ணனா அவதரிச்சிருக்கேன். அது மட்டுமல்ல, இங்கே திருவடியால உலகத்தை பூரா அளந்திருக்கேன், அதையெல்லாம் உமக்கு நினைவுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்துறார். ஆழ்வார் என்ன மறந்தா போயிட்டார் நினைவுபடுத்துறதுக்கு, அப்படி அல்ல இப்படி நினைச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்படி ஆழ்வாரை பார்த்து சொன்னதும் அவர் உலகளந்த வரலாற்றை நினைச்சு அதிலேயே தழைச்சி போயிட்டார். அதை விட்டு கீழையும் போ வரல, மேலையும் போல அதிலேயே சஞ்சாரிக்கிறார். அப்ப சொல்ற, எம்பெருமானே நீ எப்படிப்பட்டவன், நான்முகனை படைத்தவன், பிரம்மனை படைச்சவன். எதுக்கு பிரம்மனை படைச்ச, நிறைய மனிதர்களை படைக்கக்கூடிய நீ யோனிகளை படை என்று சொல்லி நான்முகனை படைத்தாய். மனுஷர்களை படைக்கணும்னா சாமானியர்களை இதை சொல்லி படைக்கணும்னா மாயோனிகளை நடைகற்ற வானோர் பலரும் முனிவர்களும் ஆன யோனிகளை படை. அதாவது என்ன, சப்தரிஷிகள், தசப்பிரஜாபதிகள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஷ்டவசுக்கள் இப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பெருமையுள்ள பிறப்பையுடையவர்களை கொண்டு இந்த உலகத்தை படைக்கணும்னு அவளை சிருஷ்டிக்க சொன்ன நீ, அந்த யோனிகளை படைக்க சொன்னாய். யார, பிரம்மண. அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து ஏற்ற சிருஷ்டி முதலியவற்றை நன்கு அறிந்திருப்பவர்களுக்குமான சிறந்த வியக்திகளை நீ படை என்று நான் முகனை சொன்னாய். இப்படி சொன்ன பெருமாளே, பிரம்மன் முதலானோருக்கு அறிவுக்கே நீ எட்டாதவன், தாம் தம் பெருமை அறியார் என்றும் தனக்கு தன் தன்மை தன்மையை அறியவறியான் என்று சொல்றபடி தனது பெருமையும் தன் உணர்வுக்கே விஷயமாகாதது என்னும் போது மற்றவருடைய அறிவுக்கு விஷயமாறு எப்படி இருக்க முடியும் பெருமாளே? தூரத்தில் இருப்பவங்கிறது இதுலேருந்து தெரியுது, சேயோன்னு சொல்றதுனால. இப்படி பேரறிவாளருடைய அறிவுக்கு எட்டாதவனாக இருந்து நீ அப்படி ஒசரத்தில் இருந்து இருக்கக்கூடிய நீ, தன்னை காட்டுறதுக்காக தாயுள்ளங்கொண்டு நான் தான் பார், நான் தான் உன்னை காக்க வந்திருக்கேன், நான் உன்னை காக்க வந்திருக்கேன்னு இங்கே வந்து பூலோகத்தில் வந்து திசைகளெல்லாம் திருவடியால் தாயோன், திசைகளெல்லாம் நான் தான்ப்பா உனக்கு அம்மா, நான் தான்ப்பா உன்னை காப்பாற்ற போறவேன்னு திருவடியால் அளந்தையே அந்த பூமி பரப்பை அடங்களும் திருவடிகளாலே தாவி அளந்து கொண்டாயே, பிராட்டி மாட தொடும்போது பூ போல மெலிதான அப்படி ஒரு தொடு உணர்ச்சி, அதே திருவடி கல்லையும் மண்ணையும் கரடு முரடான உலகத்தையும் தாவி அளந்ததே, நீ எங்களுக்காகத்தானே இவ்வளவுலாம் சிரமம் கொண்ட எம்பெருமானே அப்படிங்கிறத, மா யோனிகளாய் நடைகற்றவானோர் வளரும் முனிவரும் நீ யோனிகளை படையன்று நிறை நான்முகனை படைத்தவன், சேயோன் எல்லா அறிவுக்கும் திசைகளெல்லாம் திருவடியால் தாயோன், எல்லா எவ்வுயிர்க்கும் தாய் எவ்வுயிர்க்கும் தாயோன் தானே ஒரு உருவனே, எல்லா உயிருக்கும் தானே ஒருவன் தாய். நமக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர் ஜீவராசிகள் சகலத்துக்கும் தாயாக இருக்கக்கூடிய எம்பெருமான்னு உன் திருவழியால் காப்பாத்திறேன் அப்படின்னு சொல்லி உலகத்தளர்ந்து சொன்னையே எம்பெருமானே, உன் மேன்மைக்கு கீழே எதிர்த்தட்டா அப்படியே இருக்கக்கூடிய நீர்மை குணத்திலே நீ பேசி இப்படியும் ஒரு பகவான் இருக்கிறானேன்னு வியக்கிரமாறு நடந்தையே அப்படிங்கிறார். ஆக பெருமாள்ங்கிறவன் எட்டாதவன் கிடையாது, நம்ம கண்ணுக்கு வராதவன் கிடையாது, அவன் நமக்காக இறங்கி வருகிறான், அவனை நினையுங்கள், அவனை நீங்கள் திருவடியை பற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து ஆழ்வார் நமக்கு சொல்றது. அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன், அடியேன் தொலைபேசி எண் 9894063660.